காலமெனு பாதையில் பல கனவுகளோடு தன் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் என் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட்டு கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டோம், அதுக்கு முதல் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி தாமதமாகாம தொடர்ந்து வீடியோ போட முயற்சி பண்றோம், அதுக்கு எங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அது உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா? உங்க சப்போர்ட் தான், அது மட்டும் எங்களுக்கு தொடர்ந்து நீங்க கொடுத்துட்டே இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை பிடிக்கலன்னா என்ன தப்பா இருக்கோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா அதை நாங்கள் மாத்திக்க முயற்சி பண்றோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் 2005 வந்த அமிட்டிவில் ஹாரர்ன்ற படம் பார்த்துருக்கீங்க? அப்படி பார்க்காதவங்களுக்கும் சேர்த்து அந்த படத்தோட கதை என்னன்னு இப்போ சும்மா சுருக்கமாக சொல்லிடுறேன், கேளுங்க. அமெரிக்கால அமிட்டிவில்ன்ற இடத்துல ஒரு பெரிய வீடு ஒன்று ரொம்ப குறைஞ்ச விலைக்கு விற்பனைக்கு வருது. இதை பத்தி தெரிஞ்ச நம்ம ஹீரோ, பரவாயில்லையே இவ்வளவு கம்மியான விலையில இருக்கேன்னு சொல்லி அந்த வீட்டை வாங்கி அந்த ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் குடி போறாங்க. அப்படி போன பிறகுதான் அந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அது நம்ம ஹீரோக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் பயங்கரமா தொல்லை கொடுக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவே அது மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவர் மூலமாவே அவரோட ஃபேமிலியை கொல்ல பாக்குது. இதுல இருந்து நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியை தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட மீதி கதை. ஆனா இது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அப்படி அமெட்டிவில் நடந்த அந்த உண்மை சம்பவம் என்னன்னு இந்த வீடியோல பாக்கலாம். அமெரிக்கால நியூயார்க்ல இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஒரு சின்ன வில்லேஜ் தான் அமெட்டிவில். இந்த அமெட்டிவில் இருக்க ஒரு பெரிய வீடு ஒன்று குறைஞ்ச விலைக்கு விற்பனைக்கு வருது. அந்த வீட்டுல பேக் பேக்டிவ், சன்ரூம், டெக், போட் ஹவுஸ் எல்லா வசதிகளும் இருக்கு. இப்படி நிறைய வசதிகளோடு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அந்த வீட்டுலதான் யாருமே எதிர்பார்க்காத அந்த ஆபத்தான சம்பவமும் நடந்தது. 1974 டிப்போன்றவரு, அவரும் அவரோட மனைவி அண்ட் அவரோட பசங்க 5 பேரோட இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு வராரு. இப்படி இருக்க நவம்பர் மாசம் ஒரு நாள் அதிகாலையில 3:30 டிப்போவோட ஒரு மகனான 23 வயசான ரொனால்ட் தூக்கத்துல இருந்து எழுந்து அந்த வீட்டுல இருந்த ஒரு ரூமோட கதவை நோக்கி போறாரு. அந்த ரூமோட கதவை திறந்து உள்ள போய் அங்க இருந்த ஒரு துப்பாக்கிய கையில எடுத்து அதை லூட் பண்றாரு. அதை லூட் பண்ண உடனே அந்த வீட்டுல இருக்க மத்தவங்க தூங்கிட்டு இருக்க ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவங்க எல்லா ரூமுக்கும் போய் நல்லா தூங்கிட்டு இருந்த அவங்க எல்லாரையும் ஒரு மாதிரி உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப என்ன நினைச்சாருனே தெரியல, உடனே தன்னோட கையில இருந்த துப்பாக்கியால அங்க தூங்கிட்டு இருந்த எல்லாரையும் சுட்டு கொலை பண்றாரு. இப்படி தன்னோட குடும்பத்தை சேர்ந்த 6 பேரைய கொலை பண்ண காரணத்துக்காக ரொனால்டோ போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ரொனால்டோ அரெஸ்ட் பண்ண அப்புறம் இந்த கொலைகளை பத்தி போலீஸ் அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கொலைகளை எதுவுமே நான் பண்ணல, ஏதோ ஒரு குரல் தான் அவங்களை கொலை பண்ணன்னு என்ன வற்புறுத்திக்கிட்டே இருந்தது, அது மொத்தமா என்ன பிரெயின் வாஷ் பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுக்கறாரு. ஆனா ரொனால்டோ தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னும் அவர் சுயநினைவோடு தான் இந்த எல்லா கொலைகளையும் பண்ணிருக்கான்னு போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் டிப்போ ஃபேமிலி இருந்த அந்த வீடு எல்லார் மத்தியிலையும் அமானுஷ்யமாவும் ரொம்ப பயங்கரமாகவும் பார்க்கப்பட்டது. இதனாலேயே அந்த வீட்டை வாங்க யாருமே முன் வரல. அப்பதான் 1976 ரொம்ப குறைஞ்ச விலைக்கு இந்த வீடு விற்பனைக்கு வரதை தெரிஞ்சுக்கிட்ட ஜார்ஜ் லட்சன்றவரு வெறும் $80,000 இந்த வீட்டை வாங்கி அவரோட மனைவி கேத்தி அப்புறம் அவரோட பசங்க டேனியல் அண்ட் கிறிஸ்டபரோட இந்த வீட்டுக்கு குடி போறாரு. ரொம்ப குறைஞ்ச விலையில இவ்வளவு பெரிய வீட்டை வாங்கிட்டோம், இனிமே நம்ம லைஃப் செட்டில் தான்னு லட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்க போறது இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது. அந்த வீட்டுக்கு லட்ஸோட ஃபேமிலி வந்ததுல இருந்தே அவங்கள யாரோ 24 மணி நேரமும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியும், அந்த வீட்டுக்குள்ள அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் யாரோ அவங்க கூட இருக்கிற மாதிரியும், அவங்கள பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரியும் அவங்க ஒவ்வொரு முறையும் ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. இதே மாதிரி ஒரு ஒரு நாளும் ஏதோ ஒண்ணு வித்தியாசமா அவங்களுக்கு நடக்க தொடங்கி இருக்கு. வீட்டோட சுவர்கள்ல இருந்து ஏதோ பிசுபிசுப்பான ஒரு திரவம் வந்துட்டு இருக்கிறது லட்ஸ் கவனிக்கிறாரு. ஆனா அது என்னன்னு அவருக்கு சரியா தெரியல. இது மட்டும் இல்லாம அந்த வீட்டு பக்கத்துல சுத்தி திரியுற சில பண்ணிங்க யாருமே இல்லாத வீட்டை ரொம்ப பயத்துல மிரண்டு போய் பாக்குறது லட்ஸ் பாக்குறாரு. அதுங்க எதைத்தான் இவ்வளவு பயத்தோட பாக்குதுன்னு லட்ஸ் வீட்டை பார்த்தா அங்க ஒண்ணுமே அவரோட கண்ணுக்கு தெரியல. ஆனா அந்த பண்ணிங்களை எதர்ச்சியா பார்க்கும்போது ஏதோ ரெட் கலர்ல ஒரு உருவம் வீட்டுல இருக்கிற மாதிரி அதுங்களோட கண்கள்ல தெரியுது. இதை பார்த்ததுல இருந்தே லட்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் விட உச்சகட்டமா ஒரு நாள் லட்ஸ் தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு தூக்கம் கலைஞ்சு கண்ணை திறந்து பார்த்தா லட்ஸோட மனைவி தூங்கிட்டு இருக்க நிலையிலேயே அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் லட்ஸ் பயத்துல ஒரு செகண்ட் அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. அப்புறம் ஒரு சில நிமிஷங்கள்லயே மறுபடியும் லட்ஸோட மனைவி சாதாரணமாவே பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப லட்ஸுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்னதான்
என்னடா நடக்குதுன்னு அவரே ரொம்ப குழம்பி போறாரு. அன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில சரியா 3:30 லட்சோட மனைவி தூக்கத்திலேயே ஏதேதோ செய்யறதும் யாருக்காதுக்கும் கேட்காத மாதிரி வாய்க்குள்ளேயே முணுமுணுக்கிறதுன்னு அவங்களுக்கே தெரியாம பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இத பத்தி காலையில அவங்கள்ட்ட கேட்டா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அதுவும் தினமும் சரியா அந்த 3:30 தான் அவங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. ரொனால்டோ அவரோட பேரண்ட்ஸையும் அவர் கூட பிறந்தவங்களையும் கொலை பண்ண நேரமும் இதே நேரம் தான். இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்ததுனால லட்ஸ் என்ன பண்றாருன்னா, அமிட்டிவில்ல இருக்க ஒரு பெரிய சர்ச்சுக்கு போய் அங்க இருந்து ஒரு ஃபாதர் கிட்ட தன்னோட வீட்டுல நடக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபாதரை தன்னோட வீட்டுக்கு வந்து பிரேயர் பண்ணி சொல்லியும் கேக்குறாரு. ஃபாதரும் லட்ஸோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு லட்ஸோட வீட்டுக்கு வந்து பிரேயர் பண்ண தொடங்குறாரு. அப்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல திடீர்னு ஒரு கோபமான குரல்ல கெட் அவுட்னு ஒரு சத்தம் எல்லாருக்கும் கேட்டு அங்க இருந்த எல்லாருமே ரொம்ப பயந்து அந்த இடத்தை விட்டு ஓடிட்டாங்க. இந்த விஷயம் அமிட்டிவில் வில்லேஜ் முழுக்க பரவுது. அந்த வீட்டை பத்தியும் அதுல நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்களை பத்தியும் அந்த வில்லேஜ்ல வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த எல்லா விஷயங்கள்னாலயும் ரொம்ப பயந்து போன லட்ஸ் அந்த வீட்டை வாங்கின 28th நாளிலேயே அந்த வீட்டை காலி செஞ்சுட்டு போயிடுறாரு. இதுக்கு நடுவுல நிறைய வதந்திகள் கிளம்ப தொடங்கிடுச்சு. அது என்னன்னா, லட்ஸுக்கு அதிகமான கடன் இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு பேய் கதையை கட்டி விட்டா அது மூலமா நிறைய பேர் இந்த கதையை புக்கா எழுதவோ இல்ல படமா எடுக்கவோ முன் வருவாங்க. அப்படி வரவங்கள்ட்ட காப்பிரைட்ஸ் மூலமா நிறைய சம்பாதிக்கலான்னு தான் லட்ஸ் இப்படி எல்லாம் பண்றாருன்னு பல பேரால இந்த வதந்திகள் பேசப்பட்டுச்சு. இந்த ஒரு விஷயம் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கும் போது லட்ஸும் அவரோட வைஃபும் பொய் சொன்னா அதை கண்டுபிடிக்கிற சோதனையிலையும் ஈடுபடுறாங்க. இந்த சோதனை மூலம் அவங்க ரெண்டு பேரும் சொன்ன எந்த விஷயமும் பொய் இல்ல, அது எல்லாமே உண்மைன்னு நிரூபிக்கவும் படுது. இந்த எல்லா விஷயமும் நடக்கிறதுக்கு முன்னாடியே லட்ஸ் அந்த வீட்டுல இருக்கும்போது எப்படி அந்த ஃபாதரை கூப்பிட்டு அந்த அமானுஷ்யத்தை விரட்ட பார்த்தாரோ, அதே மாதிரி பேய் ஒற்ற பல பேரை கூப்பிட்டு அந்த வீட்டுல இருக்க என்னன்னே தெரியாத அந்த அமானுஷ்யத்தை விரட்ட பல முயற்சி பண்ணாரு. ஆனா அது எதுவுமே அவருக்கு கை கொடுக்கல. அந்த அமானுஷ்யத்தை கடைசி வரை யாராலையும் விரட்டவும் முடியல. அப்படி இந்த அமானுஷ்யத்தை விரட்ட வந்த ஒரு குழுல இருந்த ஒரு போட்டோகிராஃபர் ஒருத்தர் அந்த வீட்டோட 2nd ஏறும்போது அங்க இருந்து ஒரு போட்டோ எடுக்கிறாரு. அப்படி எடுத்த அந்த போட்டோல ஒரு சின்ன பையன் இருக்கிறதும் அவன் கண்கள் வெள்ளையா இருக்கிறதையும் பார்த்து எல்லாரும் விரண்டு போறாங்க. இந்த போட்டோ எடுத்தது என்னமோ 1976 ஆனா இதை மத்தவங்க பார்வைக்கு லட்ஸ் வெளியிடல. அதுக்கப்புறம் மக்களுக்கு லட்ஸ் மேல அதிகமான சந்தேகம் வந்ததுனால 1979 எல்லார் பார்வைக்காகவும் லட்ஸ் அந்த போட்டோவை வெளியிடுறாரு. அந்த டைம்ல அந்த போட்டோ பாக்குற எல்லாரும் நடுங்குற அளவுக்கு அந்த போட்டோ அவ்வளவு வைரல் ஆச்சு. 1976 எடுக்கப்பட்ட அந்த போட்டோல இருந்த சின்ன பையன் அதுக்கு 1 முன்னாடிதான் இறந்து போன டிப்போவோட மகன் ஜான்னு அப்ப பரவலா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பல பேர்கிட்ட இந்த வீடு கைமாறி கடைசியா இந்த வீட்டை வாங்கின ஒருத்தர் இந்த வீட்டோட நம்பர் 112 இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் நடக்குதுன்னு சொல்லி 108 OZN-A மாத்துறாரு. கடைசியா 2017 6.5 அமெரிக்க டாலருக்கு இந்த வீட்டையும் வித்துடுறாரு. அவர் விற்க நினைச்சது என்னமோ 8 தான், பட் யாருமே வாங்க முன் வராதனால வெறும் 6.5 தான் இந்த வீடு விற்பனையாச்சு. இன்னும் சில கூடுதல் தகவல் என்னன்னா, 1977 அவங்களுக்கு ஏற்பட்ட அமானுஷ்யமான அனுபவங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தி ஹமிட்டிவில் ஹாரர்ன்ற பெயர்ல புத்தகமா அவங்க கதையை வெளியிடுறாரு. அந்த டைம்ல இந்த புக்கு பயங்கரமா சேல் ஆச்சு. நிறைய பேர் இந்த புக்கை தேடி பிடிச்சி வாங்கி படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 1979 இந்த கதையை ஒரு படமாவும் எடுத்தாங்க, அதுவும் நல்லா ஹிட் ஆச்சு. 2005 இதே படத்தை ரீமேக்கும் பண்ணாங்க. இந்த ஒரு கதையை மையமா வச்சு 18 இது வரைக்கும் வெளிவந்திருக்கு. இப்ப வரைக்குமே அந்த வீட்டுல யாருமே ஒரு நாள் கூட தங்குறது இல்ல. இந்த வீட வாங்குறவங்க கூட ஏதோ ஒரு ஆர்வத்துல அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்க பயந்து ஒரு சில வருஷங்கள்லயே அதை வித்துட்டும் போயிடுறாங்க. அப்படி அந்த வீட்டுல என்னதான் நடந்தது, ரொனால்டு ஏன் அவர் பேரண்ட்ஸையும் அவர் கூட பிறந்தவங்களையுமே கொன்னாரு, இவங்களுக்கு அடுத்து அந்த வீட்டுக்கு வந்த லட்ஸோட குடும்பம் சொன்ன எல்லாமே உண்மைதானான்னு இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை இன்னமும் மர்மமாவே தான் இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப லட்ஸோட ஃபேமிலிக்கு பதிலா நீங்க அங்க இருந்து அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு நடந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உங்க விடை எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அகைன், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட கூட சீக்கிரத்திலேயே உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களை இசைக்கே. இது நம்ம இண்டிகேட்டர் மீடியா பாக்ஸ். நன்றி.